ரைட் சாய்ஸ் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மேஜிக் ஃபார்முலா ஸ்போக்கன் இங்கிலீஷ் பயிற்சியில் இப்பொழுது நாம் வகுப்பு 22 காண உள்ளோம். இரண்டு வாக்கியங்களை கொண்டு எளிய முறையில் தவறு இல்லாமல் வாக்கியங்களை எப்படி உருவாக்குவது என்பதில் துவங்கி அந்த இரு சொல் வாக்கியங்கள் கொண்ட ஒரு சென்டென்ஸை வாக்கியத்தை பல சொல் கொண்ட பெரிய வாக்கியமாக எப்படி உருவாக்குவது என்பதை நாம் முதலில் கற்றுக்கொண்டோம். அதன் பிறகு இந்த வாக்கியத்தில் இருந்து எவ்வாறு கேள்விகள் உருவாக்கப்படுகின்றன, கேள்விகளில் வந்து ரெண்டு வகை இருக்கு அப்படின்றத பார்த்தா, ஒன்று வந்து ஆம் இல்லை என பதில் பெறக்கூடிய கேள்விகள், மற்றொன்று விளக்கமான பதில் பெறக்கூடிய கேள்விகள். இந்த கேள்விகள் எப்படி உருவாக்கப்படுகின்றன என்பதை அறிந்து கொண்டோம். அதனைத் தொடர்ந்து ஆம் இல்லை என்ற பதில்கள் எப்படி உருவாக்கப்படுகின்றன, விளக்கமான பதில்கள் எப்படி உருவாக்கப்படுகின்றன என்பதை அறிந்து கொண்டோம். இப்போ பாருங்க, வாழ்க்கையில் நடைமுறையில் வந்து நாம் பயன்படுத்தக்கூடியது அந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படின்னா என்னன்னு பார்த்தா, ஒருத்தர் கேள்வி கேட்பார், இன்னொருத்தர் அதுக்கு பதில் சொல்வார். ஒன்று நாம் கேள்வி கேட்டால் நம் எதிரில் இருக்கிறவர் பதில் கொடுப்பார், இல்லை நம் எதிரில் இருக்கக்கூடியவர் கேள்வி கேட்டால் நாம் பதில் அளிப்போம். அப்போ இருவரின் உரையாடல்கள் தான் கான்வர்சேஷன் அப்படின்னு நம்ம சொல்லணும். இதை தான் வந்து ஜெனரலாக ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லணும். சூழ்நிலையை சொல்லி என்ன சொல்லுவாங்கன்னா, நீ ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு போய் இந்த மருந்து இருக்கா அப்படின்னு சொல்லி நீ கேட்கணும். அப்போ அதுக்கு வந்து நீ எப்படி கேள்வி கேட்கலாம், அதுக்கு வந்து அவர் எப்படி பதில் சொல்வார் அப்படின்னு சொல்லி வந்து வழக்கமாக ஸ்போக்கன் இங்கிலீஷ் பயிற்சி வகுப்புகளில் ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு மளிகை கடை, ஒரு பேங்க்கு இது போன்ற இடங்களில் போய் எப்படி வந்து கேள்வி கேட்கறது, ரெடிமேடாக கேள்வி வந்து சொல்லி கொடுத்துருவோம். ஆனால் பல நேரங்களில் அங்கே என்ன கேள்வி சொல்லி கொடுத்தாங்களோ அதே கேள்வி நாம் அங்கே கேட்க போகிறதில்லை, கேள்விகள் மாறும். அப்போ நாம் கேட்க வேண்டிய செய்தி என்ன அப்படிங்கிறத எவ்வாறு ஆங்கிலத்தில் கேள்வியாக உருமாற்றுவது அப்படிங்கிற அந்த வித்தையை, அது வரக்கூடிய அந்த ஆங்கில கிராமர் அடிப்படையில் என்ன வார்த்தை முதல்ல வரும், என்ன ரெண்டாவது வரும் அப்படிங்கிறத உருவாக்க தெரிந்திருந்தால், எந்த சூழ்நிலைக்கும் ஏற்றால் போன்ற கேள்வியை நாம் எளிதாக தவறி உருவாக்கலாம். சரி, கேள்வி உருவாக்க தெரிஞ்சிருச்சு. கடைக்காரங்கிட்ட போய் வந்து நாம் கேள்வி கேட்கலாம். உதாரணமாக ஹேவ் யூ திஸ் மெடிசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லிப்பை கொடுத்து நாம் கேள்வி கேட்குறோம். கடைக்காரன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டானாக்கா வந்து மெடிசன் எடுத்து கொடுத்துருக்குறான். சில சமயத்தங்களில் கடைக்காரன் வந்து அவன் ஒரு கேள்வி நம்மக்கிட்ட கேட்பான். இப்போ இதுக்கு இந்த மருந்து எதுக்கு அப்படின்றது கடைக்காரனுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ இந்த காய்ச்சலுக்கான மருந்தாக இருந்தால் சில சூழ்நிலைகளில் கடைக்காரன் இந்த காய்ச்சல் எத்தனை நாள் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கின்னு, அல்லது எத்தனை வயசு ஆளுக்கு இந்த மருந்து நீங்கள் வாங்கிட்டு போறங்க அப்படின்றதுக்காக அவன் ஒரு கேள்வி கேட்பான். அப்போ அவன் கேள்வி கேட்கும்போது அவன் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அர்த்தத்தை நமக்கு கொடுக்குதுன்றதை புரிந்து கொண்டால்தான் அது கேட்டார் போன்ற பதிலை நம்மளால் வந்து உருவாக்கி தர முடியும். அப்போ அவன் சொல்றது நமக்கு புரியலன்னா நாம் எப்படி பதிலை கொடுக்க முடியும்? அப்போ கேள்வியை புரிந்து கொள்ள வேண்டுமாயின் கேள்வியின் அமைப்பு நமக்கு தெரியும். இப்போ அவன் கேள்வி கேட்டுட்டான், புரிஞ்சிடுச்சு. இப்போ நாம் பதில் கொடுக்கணும்னா பதிலோட அமைப்பு தெரியணும். அப்போது அடிப்படையான ஒரு வாக்கியத்தின் அல்லது கேள்வியின் ஒரு பதிலின் அமைப்பை நாம் கற்றுக்கொள்ள இயலாவிடில் நம்மால் ஆங்கிலத்தில் வந்து பேசவோ அல்லது வந்து பதில் அளிக்கவோ இயலாது. அதுக்காக தான் நம்ம இந்த 21 வகுப்புகளாக அந்த அடிப்படை அமைப்பை, வாக்கியத்தின் அடிப்படை அமைப்பை, அவற்றில் பயன்படக்கூடிய சொற்கள் எவ்வாறு செயல்படுகின்றன, அவற்றின் பணிகள் என்ன, ஒரு சொல் இன்னொரு சொல்லுடன் எப்படி இணைகிறது, இணைவதில் என்ன வந்து விதிமுறைகள், என்ன கிராமர் இருக்கு, அதை நம்ம தவறாக பயன்படுத்தினா என்ன மாதிரி வந்து தவறுகள் உருவாகும், அர்த்தம் எப்படி மாறும், எது சரி எது தப்பு, இவைகள் எல்லாம் கடந்த 21 வகுப்புகள் வாயிலாக நாம் தமிழில் தெளிவாக கற்றுக்கொண்டோம். அந்த கற்றுக்கொண்டவைகளின் அடிப்படையில் ஒரு கான்வர்சேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த சப்ஜெக்ட் வர்பு பற்றி வந்து ஒரு 15 வகுப்பு வரைக்கும் நிறைய விஷயங்களை பார்த்தோம். அப்போ அந்த சப்ஜெக்ட் வர்பு, சப்ஜெக்ட் அப்படிங்கிறது வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்களாக உருவாக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்தோம்.
சப்ஜெக்ட் வந்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து நவுன் இருக்கலாம் அல்லது வந்து ப்ரொனவுன் இருக்கலாம். பல நேரங்களில் வந்து அந்த சப்ஜெக்டை பற்றி கூடுதல் விவரங்களுக்காக அட்ஜெக்டிவ்ஸ் பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சப்ஜெக்ட் உருவாக்குறதுல நவுன் பயன்படுது, ப்ரொனவுன் பயன்படுது, அட்ஜெக்டிவ்ஸ் பயன்படுது. அதே போல் வந்து சில நேரங்களில் வந்து ஆர்டிகிள்ஸும் அந்த நேரத்தில் பயன்படும். சப்ஜெக்ட் ஒன்று அல்லது வந்து ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட் அப்படின்ற காட்டத்தில் ஆர்டிகிள்ஸ் பயன்படும். சப்ஜெக்ட் அவ்வளோ தான், சப்ஜெக்டில் வந்து நமக்கு ஒரு பெரிய சிரமம் இல்லை. ரெண்டாவது பார்த்தோன்னாக்கா வர்பு. வர்பில் வந்து நம்ம வந்து ஒரு 12 காலங்கள் பார்த்தா அது நமக்கு பயன்படக்கூடிய பேச்சு வழக்கிற்கு பயன்படக்கூடிய ஒரு 6 காலங்களுக்கு மட்டும் உரிய ஃபார்முலாஸ் அடிப்படையில் அந்த எப்படி வந்து வர்பு வந்து சூழ்நிலைக்கு தக்கார் போல் தனக்கு முன்னால் அமையும் சப்ஜெக்டுக்கு ஏற்றார் போல் என்ன வடிவத்தை எடுக்கும், அந்த வடிவம் எப்படி அந்த காலத்தை நமக்கு உணர்த்தும் அப்படிங்கிறத கற்றுக்கொண்டு. அதே போல் வர்பு வந்து மாற்றத்துக்கு தேவையான அதோடைய ஒரு 5 வடிவங்கள் ஃபார்ம்ஸ் அதையும் நாம் கற்றுக்கொண்டோம். இப்போ பாருங்கள் இந்த ரெண்டும் வந்து ஒரு இருசொல் வாக்கியத்தை வந்து உருவாக்குறதுக்கு பயன்படுது. இப்போ பதில் அப்படின்னு வரும்போது இதுக்கு பின்னாடி தான் வந்து நம்ம ஒரு வாக்கியத்தை வந்து பெருசாக்க வேண்டிய சூழ்நிலைகளில் நமக்கு என்னென்ன பயன்படுது அப்படிங்கிறது ஏற்கனவே பார்த்துருந்தோம். ஒரு இருசொல்லுக்கு மேற்கொண்ட ஒரு பெரிய வாக்கியமாக இருந்தால் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட், ரெண்டாவது வர்பு, அது பின்னாடி வரக்கூடியதெல்லாம் பெரும்பாலும் என்ன இருக்குன்னா நவுன் இருக்கலாம், ப்ரொனவுன் இருக்கலாம், அல்லது வந்து ஆர்டிக்கிள் இருக்கலாம், அல்லது வந்து இந்த ஆப்ஜெக்ட் அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம். ஆப்ஜெக்ட் இல்லாமல் ப்ரிபோஷன். ப்ரிபோஷன் அப்படிங்கிறது வந்து இந்த நவுனுக்கான ரெண்டுக்கு இருக்கக்கூடிய சம்பந்தம் என்ன அப்படிங்கிறத காட்டும் அப்படின்னு சொன்னோம். அல்லது வந்து அட்வர்பு பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொன்னோம். அட்வர்பு அப்படிங்கிறது செயலில் பற்றி கூடுதல் விவரங்கள். அவன் நடந்தானா, எப்படி நடந்தான், வேகமாக நடந்தானா, மெதுவாக நடந்தானா. ஸோ ஹீ வாக்ஸ் ஃபாஸ்ட்லி, ஹீ வாக்ஸ் ஸ்லோலி, இது வந்து அட்வர்பு அப்படின்னு சொல்கிறேன். இந்த ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஐ ஈட் எ மேங்கோ, நான் என்னத்தை சாப்பிட்டேன் அப்படின்ட்டு அந்த 3வது வாரத்தை தான் மேங்கோன்றோம். இந்த மேங்கோன்றது ஒன்றா அல்லது நிறையாவா அப்படின்றதுக்காக ஏ அப்படிங்கிற ஆர்டிக்கல் வந்து இடம் பெற்றது. அப்போ பாருங்கள் ஆர்டிக்கல் இடம் வர்றதை பார்த்தோம், ஆப்ஜெக்டை பார்த்தோம், அட்வர்பை பார்த்தோம். இதெல்லாம் வந்து சப்ஜெக்ட் வர்புக்கு பின்னாடி வந்து வாக்கியத்தில் பயன்படக்கூடியது. இது இல்லாமல் ஐ எம் ஜம்பிங் ஆன் த டேபிள், ஆன் த டேபிள், அண்டர் த டேபிள், பிட்வீன் டேபிள்ஸ். அப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தாங்கன்னா ப்ரிபோஷன். ப்ரிபோஷனுங்கிறது ரெண்டு நவுனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய சம்பந்தத்தையோ வர்புக்கும் நவுனுக்கு இடையில் இருக்கக்கூடிய சம்பந்தத்தையோ என்ன அதோட ரிலேஷன்ஷிப் என்ன ரெண்டுக்கு என்ன உறவு முறை அப்படிங்கிறத காட்டுறதுக்காக இந்த ப்ரிபோஷன்லாம் பயன்படுது அப்படின்னு பார்த்தோம். அப்போது சப்ஜெக்ட் வர்புக்கு பின்னாடி என்னென்ன வார்த்தைகள் பயன்படுது, அவைகள் எப்படி இணைக்கப்படுகின்றன அப்படிங்கிறத நம்ம எந்த அளவுக்கு கூடுதலாக அதிகமாக அறிந்து கொண்டிருக்கிறோமோ அவைகளை பொறுத்து தான் நீங்கள் ஆங்கிலத்தில் பதில்களை உருவாக்குவதும் கேள்விகளை உருவாக்குவதும் தவறு இல்லாமல் அதிகமாக நடைபெறும், விரைவாக நடைபெறும். அப்போது அந்த சப்ஜெக்ட் வர்புக்கு பின்னாடி பயன்படக்கூடியவர்களை இன்னொரு முறை நாம் நினைவில் கொள்கிறோம். அதன் பிறகு ஒரு நிஜமான கான்வர்சேஷன் எப்படி நடக்கும், அப்போ அதுக்கு நம்ம எப்படி பொருள் கொண்டணும், அதுக்கு எப்படி வந்து நம்ம ஆன்சர் வந்து சடனாக உருவாக்க போகிறோம், இதை தான் இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள் ஆர்டிகிள்ஸ். ஆர்டிகிள்ஸ் அப்படிங்கிறது வந்து எதுக்கு பயன்படும் அப்படின்றது பார்த்தோம்னாக்கா நவுனை சுட்டி காட்டுறதுக்கு வந்து ஆர்டிகிள்ஸ் பயன்படுது அப்படின்னு சொன்னோம். ஒரு பொருள் ஒன்று என்பதை அப்படி காட்டுனாக்கா இப்போ பால் அப்படிங்கிற பால் அப்படிங்கிறது வந்து ஒரு பொருளை குறிக்கிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் பால். இப்போ பால் அப்படிங்கிறது வந்து ஒன்று அப்படின்னு நம்ம காட்டினாக்கா ஏ அப்படின்றது அதுக்கு முன்னாடி நம்ம பயன்படுத்துறது. ஏ பால், ஏ கேட், ஏ ஸ்னேக், ஏ டைகர். அப்போது சப்ஜெக்ட் வர்புக்கு பின்னாடி நீ எதை கொன்றாய் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்கன்னா நான் ஒரு புலியை கொண்டேன், நான் ஒரு புலியை, வெறுமனே புலியன்னு நம்ம சொல்லலை, ஒரு புலியை. அப்போ ஒன்று அப்படின்றத நம்ம காட்டணும் போது அந்த இடத்துல ஏவை பயன்படுத்துகிறோம். அப்போ அந்த ஆர்டிகல் பயன்படுத்தல இன்னொரு விதி என்னென்னா AEIOU இவைகள் வந்து அந்த வார்த்தையோட அந்த நவுனோட முதல் எழுத்தாவோ அந்த சப்தம் முதல் எழுத்தோட சப்தமாவோ அமைந்தால் ஏவுக்கு பதில் ஆன் பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது ஆங்கிலத்தோட விதிமுறை. இதை வந்து நம்ம சரி பயன்படுத்தலாம். அப்போ அம்பர்லா, ஆண்ட், இங்க் பாட்டல், எலிஃபண்ட், இதெல்லாம் அந்த சப்ஜெக்ட் வர்புக்கு பின்னாடி வாக்கியத்தில் வருது. அது சிங்கிளாக இருக்கு அப்படின்னா ஏ அல்லது ஆனை தவறாமல் பயன்படுத்த வேண்டும். ஒன்று. ரெண்டாவது
தி அப்படின்னு வருதுன்னா ஏன்றது ஒண்ணு, ஏதோ ஒண்ணு, அவ்வளவுதான். பிளீஸ் கம் ஏ பாய் அப்படின்னா வகுப்புல 40 பையன் இருப்பான்னா எந்த பையன் வந்தாலும் எழுந்து வரலாம். பிளீஸ் கம் த பாய் அப்படின்னு வாத்தியர் சொல்றாருன்னா கம் த பாய்னா ஒரு பர்டிகுலர் மாணவனை குறிக்குது. இந்த பர்டிகுலர் மாணவன் மட்டும்தான் அங்க போகணும்னு அர்த்தம். அப்போ ஒன்றை சுட்டி காட்ட இதுதான் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்றதை வந்து நாம சொல்றதுக்கு தி பயன்படுது. தி இது வந்து ஒருமைக்கும் இதுதான் பன்மையில் த பீப்புள் அப்படின்னா மக்கள், மக்கள் வந்து பன்மையில் வருது. த பீப்புள் எந்த பீப்புள் அஃபெக்டட் பீப்புள் கொரோனாவில் அஃபெக்டட் பீப்புள் அப்படின்னா கொரோனா அஃபெக்டட் த பீப்புள் த பீப்புள். அப்போ ஒரு குறிப்பிட்ட சிங்குலருக்கும் புளுரலுக்கும் குறிப்பிட்ட அப்படின்றத காட்டணும்னா திய பயன். சரி சார், நம்பர் அதிகமாக இருக்கும்போது புளுரல் 4, 5, 2, 3 வருதுன்னா நம்பர் சொல்லி கொடுத்தா 4 boys 4 cat 2 banana 1 apple. இப்போ இதெல்லாம் எங்க வருது? சப்ஜெக்ட் வர்புக்கு பிறகு வாக்கியத்தில் பின்னாடி வரக்கூடிய வாக்கியங்களில் நாம் என்னென்ன தவறுகள் பண்ணாமல் இருக்கணுமோ எது சரின்றது ஆங்கிலம் சொல்லுதோ அதுதான் சொல்றோம். அப்ப பனானா அப்படின்னு நீங்க சொல்லும் போது பனானாவுக்கு முன்னாடி அது ஒன்றா அல்லது பலவா அப்படிங்கறத நீங்க காட்டணும். வெறுமனே பனானான்னு சொல்லக்கூடாது. அடுத்தது பாருங்க, அட்வர்ப் எங்க பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னாக்க அந்த செயலோடைய தன்மையை காட்டுவதற்கும் செயலோடைய சூழ்நிலையை காட்டுவதற்கும் செயலை பற்றி எக்ஸ்ட்ரா ஏதோ சொல்லணும்னா நான் நடந்து வந்தேன் சொல்றேன். நடந்து வந்தியா? எப்படா நடந்து வந்த? எவ்வளவு தொலைவு? ஆச்சரியமா கேட்கறாங்க. நடந்தது எப்படி? அப்ப நடந்ததோட தன்மை, நடந்ததோட சூழ்நிலை. அப்போ அதுக்கு என்ன வரும் பாருங்க. He walked fastly. He walked fastly. வேகமாக fastly. Slowly. He walked slowly. அப்போ வேகமாகவோ அல்லது மெதுவாகவோ இதை காட்டுறதுக்கு இதை நாம் பயன்படுத்த வேண்டும். அடுத்தது பாருங்க, fastly, slowly, silently, smoothly, slipperly. அந்த இடம் எப்படி இருந்தது? வெளுக்கிற மாதிரி இருந்தது. ஸ்லீப்பர்லி பாருங்க. அடுத்து வந்து சுச்சுவேஷன். சுச்சுவேஷனாக அது எப்ப நடக்குது அப்படிங்கிறத பத்தி நாம சொல்லலாம். ஐ கிவ் டுடே, நானு இன்னைக்கு கொடுக்குறேன். ஐ கேவ் யெஸ்டர்டே, அப்ப வந்து அந்த செயல் அந்த கொடுக்கறது பற்றிய கூடுதல் செய்தி. ஐ கிவ் யெஸ்டர்டே, ஐ கிவ் டுடே, ஐ கிவ் நவ், ஐ கிவ் பிஃபோர் த டே. அப்போ இந்த ரெண்டு சூழ்நிலைகள்ல பெரும்பாலும் நாம என்னத்தை பயன்படுத்த போறோம்னா அட்வர்ப பயன்படுத்த போறோம். அந்த பேனர் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு வரக்கூடியது பெரும்பாலும் எல் ஒயில முடியும். ஸ்லோலி, ஸ்மூத்லி, ஃபாஸ்ட்லி, குயிக்லி, எல் ஒய், இதுதான் வந்து மேனர். அட்வர்ப் பயன்படக்கூடிய மேனர் அப்படின்னு சொல்றோம். இப்ப பாருங்க, சப்ஜெக்ட், சப்ஜெக்டுக்கு பிறகு வர்பு, வர்புக்கு பிறகு அந்த சப்ஜெக்டை பற்றி கூடுதல் செய்திகளோடு வரக்கூடிய அட்வர்ப் நாம பயன்படுத்த நமக்கு தெரிஞ்சிச்சு. ஐ, ஐ வாக் ஸ்லோலி. ஒரு சரியான ஆங்கிலத்தில் ஒரு இதை நம்மளால உருவாக்க முடியுது. ஐ வாக் ஸ்லோலி, ஐ வாக் ஃபாஸ்ட்லி. இதுக்கு அடுத்தது பாருங்க, ஆர்டிகல் சொல்லிட்டோம் எங்கே பயன்படுது, அட்வர்ப் எங்கே பயன்படுதுன்னு சொல்லிட்டோம். அதுக்கு அடுத்தது பாருங்க, ப்ரிபோசிஷன். ப்ரிப்போஷன் அப்படிங்கிறது தான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஒரு நவுனுக்கும் இன்னொரு நவுனுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தையோ அல்லது நவுனுக்கும் ஒரு அட்ஜெக்டிவோ அல்லது நவுனுக்கோ வர்புக்கோ மற்றவைகளுக்கு இருக்கக்கூடிய சம்பந்தங்களை எல்லாம் காட்டணும் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய அட்வர்ப் ப்ரிப்போஷன் இருக்கக்கூடிய வார்த்தைகள்லாம் பயன்படுது. அதில் இதுதான் அங்கே அதிகமாக நாம் பயன்படு நமது வாழ்க்கையில் நம் தினந்தோறும் வார்த்தையில் பயன்படக்கூடியதெல்லாம் இந்த ப்ரிப்போஷன். அட் அப்படின்றது பாருங்க, அட் அப்படிங்கிறது எங்கிறது ரெண்டு இடத்துல சொல்லியிருக்கோம். ஒன்று வந்து டைமை குறிக்கிறதுக்காக பயன்படுத்தலாம். ஐ, ஐ வாக்டு அட் 6 o'clock. ஒரு டைம், ஒரு டைமை நீங்கள் குறிக்கணும்னா அந்த டைமுக்கு முன்னாடி அட், அட் 6 o'clock, அட் 4 o'clock, அட் 9 o'clock. ரெண்டாவது வந்து ஒரு சின்ன பிளேஸ், ஐ லிவ்டு இன் ஜமாலப்பட்டி, ஐ லிவ்டு இன் புதூர். அப்போ இதெல்லாம் என்ன வரும்? சின்ன ஊர் அப்படின்றத காட்டுறதுக்காக நாம அட்டை பயன்படுத்த வேண்டும். ஒரு சிறிய ஊர் அப்படிங்கிறத நீங்க காட்டுறதுக்கு அட். இன்னொன்று வந்து அந்த டைம் பத்தி கூடுதலாக சொல்றதுக்காக தான் அட் வித் டைம்.
அடுத்து பாருங்க இன்ன பெரிய டவுன் அப்படினாக்கா அதுக்கு நாம என்ன பயன்படுத்தணும் அப்படினு பார்த்தனா இன் லண்டன் இன் யுஎஸ்ஏ இன் சைனா இன் சென்னை பெரிய ஊர்ல நான் இருக்கற பெரிய ஊரை பற்றி குறிப்பிடுவதற்கு இன்ன பயன்படுத்தணும் அதுக்கு அடுத்து பாருங்க ஒரு டேவ பத்தி நாம சொல்ற போறோம் அப்படினாக்கா ஆன் மண்டே I went on Monday. I went on Sunday. ஒரு கிழமைய நாம சொல்றதுக்கு பயன்படுத்த வேண்டியது on, in, at. இது பாருங்க between betweenனா ரெண்டுக்கு இடையில அந்த பொருள் எங்க இருக்குது? Where is the ball? அப்படினு கேள்வி கேக்குறாங்க. Where is the ball? The ball is between the table and desk. The ball is between the table and desk. அப்படினு சொல்றோம். இப்ப between அப்படிங்கிறது ரெண்டுக்கு இடையில ரெண்டு காரணத்துக்கு between. From அப்படிங்கிறது எங்க துவங்குனது அப்படினு நாம சொல்றதுக்கு from பயன்படுத்துறோம். எங்க இருந்து நீ வந்த அப்படினு வருது where are you coming? Where are you coming? அல்லது where are you coming from? அப்ப where are you coming அப்படின்றாங்கனா I am coming from Delhi. Delhi लंदन आने बंदित रखे हैं. From to ना पप्पू टिकमल क्या कराना? Where are you going? I am going to Tiruchi. इंगे सेंटर को निकलने में तो कारण था to. अर्थ तो पारण है far. Far अपने के तो अंदर और कुछ पीटा टाइम पीरियड मेंशन पड़ रहा था कि I suffered for a month. ஐ சஃபர்னேனா நான் பாதிக்கப்பட்டிருந்தேன் ஒரு மாசமா நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தேன் ஒரு குறிப்பிட்ட காலத்தை ஐ சஃபர்ட் ஃபார் எ இயர் ஐ சஃபர்ட் ஃபார் 10 இயர்ஸ் ஒரு டைம் பீரியட் அண்டர் அப்படினாக்கா அடியில வித்னாக்கா யார் கூட அப்படி நாம சொல்லணும்னாக்கா அந்த இடத்துல நம்ம வித் பயன்படுத்திக்கணும் ஐ வாக் வித் மாலா ஐ வாக் வித் கமலா உடன் அப்படின்னு அது அர்த்தம் ஆஃப்டர் ஆஃப்டர் அப்படினா என்னன்னா அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் அப்படினு அர்த்தம் தே ரிசீவ்ட் தி மார்க் ஆஃப்டர் டிக்ளேர் தி ரிசல்ட் அதுக்கு பிறகு தான் மார்க்க அவங்க வாங்குறாங்க ஆஃப்டர் அதன் பிறகு நெக்ஸ்ட் அப்படினு அர்த்தம் இப்ப பாருங்க டில் அப்படினாக்கா எது வரைன்னு அர்த்தம் எது வரை இந்த சிச்சுவேஷன் நீடிக்கும் It is continuing. அல்லது it continues till the end of the result. அந்த result வர வரலி இது continue ஆயிட்டே அப்ப till கடைசி வரங்க before. Before அப்படிங்கிறது முன்னாடி. அதற்கு முன்னர் இதுக்கு முன்னாடி இது அப்படின்னு நம்ம சொல்ல வரணும் இதுதான் அப்போ நாம இந்த விளக்கமான பதில்கள் கொடுக்கறதுல சப்ஜெக்ட் வெர்புக்கு பின்னாடி பயன்படக்கூடியது இந்த வார்த்தைகள் இது கூட என்ன பயன்படுத்து அப்படினு பார்த்தானாக்க இந்த noun நாம ஏற்கனவே பார்த்த பாருங்க noun pronoun noun pronoun இந்த ஆர்டிகல்ஸ் தான் வந்து adjectives அப்படினு சொல்றது adjective இவைகெல்லாம் தான் ஒரு விளக்கமான பதில்ல இரண்டாவது பகுதியா விளக்கமான பதிலுக்கு என்ன நாம பார்த்தோம்னா எஸ் பிளஸ் பி பிளஸ் கொஸ்டின் மார்க் போட்டுக்கிறோம் அந்த கொஸ்டின் மார்க்ல வரக்கூடிய விஷயங்கள் தான் இதுதான் அப்போ நம்ம வந்து ஒரு ப்ரிபோஷனா என்னன்னே நமக்கு தெரியல ஒரு அட்வர்ப்னா என்னன்னே தெரியல ஒரு ஆர்டிகல்னா என்னன்னே தெரியாமல் எப்படி சார் ஒரு விளக்கமான ஒரு பதிலே தவறு இல்லாமல் இங்கிலீஷ்ல நம்மளால கொடுக்க முடியும் அப்போ ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் நடத்துற இடத்துல இதையெல்லாம் சொல்லி கொடுக்கவில்லை இதெல்லாம் கிராமர் சார் இதெல்லாம் ரிட்டன் தான் சார் இதெல்லாம் வந்து ஸ்போக்கனுக்கு தேவையில்ல அப்படின்னு பொதுவாக ஒன்று சொல்லிட்டு போயிடுவாங்க இப்போ பாருங்க இவைகள்லாம் இல்லாமல் வந்து இந்த அட்டுன்றது நீங்கள் தெரியல எப்படி நீங்கள் அதை வந்து பேசும்போது அதை பயன்படுத்த முடியும் ஆண்டது தெரியல எப்படி நீங்கள் பேசும்போது பயன்படுத்த முடியும் அப்போ இவைகள்லாம் தான் நீங்கள் ஆங்கிலம் பேசுவதாக இருந்தாலும் சரி எழுதுவதாக இருந்தாலும் சரி அடிப்படையான இலக்கண கூறுகள் இதெல்லாம் பேசிக் இது ஹை லெவல் கிராமர் கிடையாது ஸோ இவைகளை எவர் ஒருவர் சந்தேகம் வர தெளிவாக கற்றுக்கொண்டிருக்கிறாரோ அவரால் மட்டுமே ஆங்கிலத்தை தவறின்றி பேச முடியும் அவ்வளோதான் சார் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு தேவையான அடிப்படை தகுதி
அதைத்தான் சார் வந்து நீங்க இதுவரையும் கற்றுக்கிறது. இதுக்கு அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ஒரிஜினலான கான்வர்சேஷன் எப்படி நடக்குது, அதுக்கு இவங்க எல்லாம் எப்படி நம்ம பயன்படுத்துறோம். இயல்பான கான்வர்சேஷன் அல்லது ஒரு உரையாடல் எப்படி நிகழும் அல்லது எப்படி நடக்கிறது அப்படிங்கறத வந்து இப்ப பார்க்க போறோம். ரெண்டு பேருக்கு இடையில நடைபெறக்கூடிய இது உரையாடல். இதுல பாருங்க என்னென்ன விஷயங்கள் வந்து நாம இந்த உரையாடலின் போது பயன்படுத்துறோம் அப்படின்றத பார்த்தோம். அதுல என்ன நம்ம விட்டு போன விஷயம் பாருங்க, ஐ அப்படின்னாக்க யூ அப்படின்னு மாறும், யூ அப்படின்னாக்க ஐன்னு மாறும், மைனாக்க யுவர் அப்படின்னு மாறும், யூ அப்படிங்கிறது வி சப்ஜெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சனா வந்து மாற்றிக்கணும் அப்படின்றதையும் நாம பார்த்தோம். இதை தவிர மற்ற விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வர்பு, டென்ஸ் இவைகளெல்லாம் இங்கே பயன்படுத்தப்பட வேண்டும். அப்பதான் நம்மளுடைய இந்த உரையாடல்ங்கிறது சரியான அர்த்தத்தை கொடுக்கும், சரியாக அமையும். இப்ப பாருங்க வழக்கமா வந்து இந்த சின்ன ஸ்கூலுங்களுக்கு கூட வந்து பசங்க கேட்பாங்க, வாட் இஸ் யுவர் நேம். இதை வந்து இந்த வாக்கியத்தையும் இந்த கேள்வியோ தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. ஆனால் இதற்கு முன்னாடி இந்த வாட் இஸ் யுவர் நேம் அப்படிங்கிறத நீங்களும் பயன்படுத்தியிருப்பீங்க. இந்த 21 வகுப்புகளை கடந்து இன்னைக்கு வந்து வாட் இஸ் யுவர் நேம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கான்றது பாருங்க. இதற்கு முன்னால் இதுக்கு அர்த்தம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், உன்னது பேர் என்ன, பேர் என்னன்றதை நம்ம சொல்லணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஆனால் இந்த வாட்னா என்ன, எதை குறிக்குது, ஈஸ்னா என்ன, எதை குறிக்குது, இது ஏன் இங்கே வந்தது அப்படின்றது இன்னைக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னா, இதுவரை நாம் நடத்திய 11 வகுப்புகளும் உங்களுக்கு உபயோகமாக உள்ளது என்று அர்த்தம். இப்போ பாருங்க இந்த கேள்வி, இந்த வாட்டை எடுத்துட்டு மிச்சிருக்கிறத பாருங்க, இது வந்து பீவர். ஒரு ஸ்டேட்மெண்ட்ல இருந்து பீவர் மட்டும் முன்னாடி நம்ம கொண்டு போய் போடுறோம்னா ஒரு எஸ் ஆர் நோ க்வெஸ்சன் கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ இது வந்து இந்த பீவர் வந்து தனி வர்பு இதுல இல்ல, தனி வர்பு இல்லைன்றதுனால வந்து இந்த காலத்தை காட்டுறதுக்காக வந்து இந்த பீவர் தான் வந்து இந்த வேலை செய்யுது. அப்போ யுவர் நேம் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம ஆன்சர் வந்து நம்ம எப்படி கொடுக்கறோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இதுக்கான ஃபார்முலா எஸ் பிளஸ் வி பிளஸ் க்வெஸ்சன் மார்க் அப்படின்னு சொன்னோம். இதுல எது வந்து சப்ஜெக்டா வரும், யுவர் அப்படின்னு இருக்கு. இந்த யுவர் வந்து நாம என்ன சொல்லியிருக்கோம், கேள்விக்கும் பதிலாக மாறும்போது ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் ஆகும், செகண்ட் பர்சன் ஃபர்ஸ்ட் பர்சன் ஆகும் மாறிக்கணும்னு சொல்லியிருக்கோம். யுவர் அப்படின்னு வருதுன்னா மாற்றம், கேள்வி கேட்கறாங்க உனது பெயர் என்ன, வாட் இஸ் யுவர் நேம். இப்ப பதில் அளிக்கிறவங்க அதுக்கு எப்படி சொல்லுவாங்க, எனது பெயர் ரவி அப்படின்னு சொல்றாங்கன்னா என்னது, அப்ப என்னதுன்றதுக்கு என்ன ஆங்கிலத்துல வார்த்தைனா மை. அப்போ மை மை இந்த நேம் பாருங்க, மை நேம் எனது பெயர், யுவர் நேம் அப்படிங்கறதுதான் இங்க என்ன மாறி இருக்குன்னா மை நேம் அப்படின்னு மாறி. காலம் இதுல இருக்கக்கூடியது பிரசன்ட காட்டுறதுக்காக ஆக்ஸிலரி வேர்ப் வந்து பி அங்க வந்திருக்கு. காலம் வந்து இப்ப கேள்வி கேட்கறாங்க, பதில் நம்ம சொல்லும் போது அதே காலத்துல தான் சொல்றோம். இது மாதிரில வாட் இஸ் யுவர் நேம், மை நேம் இந்த ஈஸ் அப்படியே இந்த இடத்துக்கு வந்து மை நேம் ஈஸ், மை நேம் ஈஸ். இப்ப இந்த வாட்டுக்கான ஆன்சர் இங்க வரணும். இப்ப இந்த மை நேம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இதான் சப்ஜெக்ட், ஈஸ் அப்படிங்கிறது வர்பு, பிளஸ் தான் வந்து க்வெஸ்சன் மார்க். அப்ப மை நேம் ஈஸ், இந்த மை அப்படிங்கிறது மை நேம் அப்படிங்கிறது யுவர் நேம்லேருந்து வந்தது, ஈஸ் அப்படியே காலத்து காலத்துக்கு வந்துருச்சு. இந்த வார்த்தைக்கான ஆன்சரை இப்போ நாம் அங்கே கொண்டு வரோம். மை நேம் ஈஸ் ரவி. இப்போ பாருங்க எல்கேஜிலேருந்து வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்றத பசங்களுக்கு கேள்வியை கேட்குறாங்க. பையனும் மை நேம் இஸ் ரவி, மை நேம் இஸ் கார்த்தி, மை நேம் இஸ் பிரபு சொல்கிறான். ஆனால் அதுக்குள்ளார இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னமே தான், இந்த கேள்வி வந்து எப்படி இந்த பதில் வந்தது, இந்த ஈஸ் எதை குறிக்குது, இது தெரியாமலேயே நாமளும் இந்த கேள்வி கேட்டுன்னு தான் இருக்கோம், இது தெரியாமலேயே நாமளும் பதில சொல்லிட்டு தான் இருக்கோம். ஆனால் இன்றைக்கு இதோட அடிப்படை, இதில் என்ன இலக்கணம் இருக்கு, இது எப்படி வந்து அர்த்தத்தை நமக்கு வந்து கொடுக்குது, என்ன காலத்தை காட்டுது அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன்.
வாட் இஸ் யுவர் நேம் உன்னது பெயர் என்ன மை நேம் இஸ் ரவி இப்போ இதுக்கு பாருங்க நமக்கு பயன்பட்டது எதா இருக்குன்னா இது வந்து நாங்கள் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த வர்பு நமக்கு இந்த பயன்பட்டிருக்கு அடுத்தது இந்த ஃபார்முலா இந்த ஃபார்முலா இந்த நமக்கு யூஸ் ஆயிருக்கு அடுத்த கேள்வி பாருங்க வேர் ஆர் யூ லிவிங் நீ எங்கே வசித்து கொண்டு இருக்கிறாய் நீ இப்போ எங்கே வாழ்ந்துட்டு இருக்க வாழ்றதுன்றது கண்டினியூஸ் இருந்து கொண்டிருக்கிறாய் அந்த வேற எடுத்துட்டு பாருங்க யூ ஆர் லிவிங் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் இந்த நம்மளோட கண்டினியூஸ் ஃபார்ம் வந்துச்சு பாருங்க யூ ஆர் லிவிங் இப்ப வேர் போட்டவுடனே என்ன ஆகுது இது வந்து டிஸ்கிரிப்டிவா மாறி போச்சு இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரணும் வழக்கம் போல யூ அப்படின்னாக்கா அது என்ன மாத்தணும் நம்ம இங்க கொடுத்துருக்க பாருங்க யூ அப்படிங்கறத ஐன்னு மாற்றணும்னு சொல்லிட்டோம் இப்போ ஆன்சர் பாருங்க இந்த யூ அப்படிங்கிறது ஐயா மாறிக்குச்சு வேர் ஆர் யூ லிவிங் ஐ ஐன்னு வரும்போது இந்த வர்பு வர்பு காட்டக்கூடிய இந்த சொல் இந்த வினை சொல் இந்த ஆக்சிலரி வர்ப் தன்னை என்ன மாத்திக்கணும் ஐ ஆம் இதுதான் மெயின் வர்பு ஐ ஆம் லிவிங் பாருங்க சப்ஜெக்ட் வர்பு சப்ஜெக்ட் வர்பு ஐ ஆம் லிவிங் வேர் எங்கே இங்க பாருங்க நாம வந்து ஒரு ஸ்மால் பிளேஸ் நம்ம ஊர் வந்து சின்ன ஊரா இருந்தா நம்ம பயன்படுத்துறதுன்னா ஐ ஆம் லிவிங் அட் ஐ ஆம் லிவிங் அட் ராம்நகர் ஐ ஆம் லிவிங் அட் இந்த அட் அப்படிங்கிறது என்னன்னா அதான் இந்த ப்ரிபோஷன் ஐ ஆம் லிவிங் அட் ஒரு சின்ன ஊர் இதே வந்து இந்த சென்னையில் வசிக்கிறேன் நான் வெள்ளூர்ல வசிக்கிறேன்னா ஐ ஆம் லிவிங் இன் சென்னை லிவிங் இன் மும்பை ஐ ஆம் லிவிங் இன் யூஎஸ்ஏ அப்ப இந்த ப்ரொபோஷன் தெரியலன்னா இதை நாம் சரியாக பயன்படுத்த முடியாது சரியா பயன்படுத்தலனா ஐ ஆம் லிவிங் அட் நீங்க வந்து மும்பை அப்படின்னு சொன்னவனாக்க தவறாக எடுத்துக்கொள்ளப்படும் அல்லது ஐ ஆம் லிவிங் இன் ராம்நகர் அப்படின்னாக்க அது ஒரு சின்ன ஏரியா சின்ன ஏரியாவுக்கு நாம அட் தான் பயன்படுத்தணும் அதுதான் இப்ப பாருங்க ப்ரொபோஷன் நமக்கு இங்க பயன்பட்டிருக்கு அடுத்தது பாருங்க ஹவு ஓல்ட் ஆர் யூ ஹவுனாக எத்தனை அப்படின்னு நமக்கு தெரியும் ஓல்டுனாக்க வயசு ஆர் யூ உனக்கு எத்தனை வயது அப்படின்னு கேட்கறாங்க அப்ப ஆன்சர் நம்ம வரும்போது நம்மளுடைய அந்த ப்ரொசீஜருக்கு போடுங்க உடனே சப்ஜெக்ட் என்ன யூ அப்படிங்கறத பார்த்துக்கோங்க ஐ ஐ இது வந்து நிகழ்காலத்துல இருக்குது ஆர் வந்துருச்சு நிகழ்காலம் நமக்கு தெரியுது ஐக்கு என்ன வரணும் காலத்தை கட்டுறதுக்கு ஐ ஆம் ஐ ஆம் இப்ப பாருங்க ஹவு எத்தனை வருஷம் காட்டணும் ஹவுனாக்க எத்தனை உனக்கு எத்தனை வயசு ஆகுது அப்ப ஐ ஆம் இயர் அப்படின்னு சொல்லணும் ஐ ஆம் 15 இயர்ஸ் ஹவு ஓல்ட் ஆர் யூ இயர்ஸ்ன்றது அங்க வரல நாமளா எனக்கு என்ன ஆகுது எனக்கு 15 வயசுன்னு சொல்றோம் ஐ ஆம் சப்ஜெக்ட் வர்பு எக்ஸ்ட்ரா ஐ ஆம் 15 இயர்ஸ் இந்த ஓல்டு ஐ ஆம் 15 இயர்ஸ் ஓல்டு அல்லது ஐ ஆம் 15 இயர்ஸ் அப்படின்றத கூட நிறுத்திக்கலாம் ஐ ஆம் 15 இயர்ஸ் ஓல்ட் அப்படி என்ன அர்த்தம் எனக்கு 15 வயது ஆகிறது ஹவு ஓல்ட் ஆர் யூ ஐ ஆம் 15 இயர்ஸ் ஓல்டு இது போல சில கேள்விகளும் பதில்களும் வந்து நாங்கள் உள்ளார என்ன இருக்குன்றது தெரியாமலே நாங்கள் ரெகுலராக பயன்படுத்துகிற விஷயங்கள் தான் இவங்கெல்லாம் ஆனால் இப்போ உள்ளார என்ன இருக்கு அது எங்கேருந்து வந்தது அது வந்தால் என்ன அர்த்தம் அப்படிங்கிறது தெரிந்து இப்பொழுது நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம் இங்கே பாருங்க ஆர் யூ ஏ பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் நீ ஒரு புத்திசாலி மாணவனா இந்த கேள்வி டைப் பார்த்துக்கோங்க இதில் ஆரம்பிக்குது இந்த கேள்விகள்லாம் இதில் ஆரம்பிச்சுன்றதை பாருங்க ரெண்டுக்கு அப்போ வித்தியாசம் நமக்கு தெரியும் கொஸ்டின் வேர்ல ஆரம்பிச்சா டிஸ்கிரிப்டிவ் ஆன்சர்னு அர்த்தம் ஒரு ஆக்சிலரி வர்பில் ஆரம்பிச்சா அது எஸ்ஆர் டைப் ஆன்சர் முடிஞ்சு போச்சு ரெண்டு டைப் ஆஃப் கேள்வி ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஆர் யூ ஏ பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் ரெண்டே ரெண்டு ஆன்சர் தான் ஆமாம் நான் புத்திசாலி பையன் இல்லைனா இல்லை சார் நான் கொஞ்சம் அறிவு கம்மி தான் சார் கொஞ்சம் முட்டாள் தான் சார் ஆனால் அவ்வளோ சேர்க்க அதை ஒத்துக்கிறதுக்கு யாருக்கும்
மனசாட்சி இடம் கொடுக்காது. இப்ப பாருங்க ஆன்சர் ஆமா அப்படினு சொல்றோம். எஸ் முன்னாடி கொண்டு வந்து போட்டோம். எஸ் யூ வருது. பதில் சொல்லும் போது என்ன சொல்ல போறோம்? நான் அப்படின்றோம். நான் கேட்டானே உங்களுக்கு எஸ் ஐ ஐ வந்தா நிகழ்காலம் ஆர் வந்திருக்கு. நிகழ்காலத்துக்கு ஓடிடணும். எஸ் ஐ ஐ ஆம் ஏ பில்லியன் ஸ்டூடண்ட். எஸ் ஐ ஆம் ஏ பில்லியன் ஸ்டூடண்ட் அப்படியே தூக்கி போடு. எஸ் ஐ ஆம் ஏ brilliant student. Yes, I am a brilliant student. Yes or no type answer வந்துச்சு பாருங்க. Yes செட் பாருங்க. I am a brilliant student ஒரு ஸ்டேட்மென்ட் வந்துச்சு பாருங்க. முன்னாடி yes செட்றோட yes type answer. இப்போ இதுக்கு வந்து no நம்ம சொல்றத நினைச்சு பாருங்க. No நாட்ட மட்டும் நாம ஆட் பண்ணனும் நமக்கு தெரியும். எங்க ஆட் பண்ணோம்? ஆக்சுவலி வெர்புக்கு அடுத்து. I am not a brilliant student. நாட் ஏ பிரில்லியன் சொன்னா நான் புத்திசாலி இல்லையா? நானே ஒத்துக்கிறேன் என்ன பத்தி எனக்கு தெரியுது. அஞ்சாவது கொஸ்டின் பாருங்க. டு யூ லைக் ஸ்வீட்ஸ்? உனக்கு இனிப்பு பிடிக்குமா? பிடிக்குமா? இப்போ பாருங்க டூ வந்திருக்கு. டூ வந்திருக்குன்னா என்ன அர்த்தம்? சிம்பிள் அப்படின்னு அர்த்தம். டிட் வந்திருந்தாக்கா பாஸ்ட் டென்ஸ், டூவும் டஸ்ஸும் வந்தாக்கா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னு அர்த்தம். இப்போ பாருங்க அப்போ நிகழ்காலத்தில் நம்ம சொல்லணும் ஆன்சர். எஸ் யூ வந்திருக்கு. இதுபடி யூவை மாற்றிக்கிறோம். ஐ இப்போ பாருங்க லைக்கு டூவும் லைக்கும் இணையும் போது எஸ் ஐ லைக் ஸ்வீட்ஸ். எஸ் ஐ லைக் ஸ்வீட்ஸ். நோ இப்போ பாருங்க ஐ நாட்டை சேர்த்தணும். நாட்டை சேர்த்துறதுக்கு நமக்கு என்ன தேவை? ஆக்சிலரி வெர்ப் தேவை. ஆக்சிலரி வெர்ப் இங்கே இல்லை. ஆக்சிலரி வெர்ப் இல்லைன்னா என்ன செய்யணும் சொல்லியிருக்கோம்? ஆக்சிலரி வெர்ப் இல்லாதது வந்து ரெண்டே ரெண்டு சூழ்நிலைகள் தான் அமையும். ஒன்று சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், இன்னொன்று சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இல்லைனா டூ டஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கோம். அப்போ இந்த இடத்துல வந்து டூ டஸ்ல என்ன வரும்? ஐ வருது. ஐக்கு என்ன வரணும்? டூ தான் வரும். டஸ்னால தேர்ட் பர்சன் சிங்குலர் நமக்கு தெரியும். ஐ டூ ஒன்று கொண்டு வந்துடும். அடுத்து என்ன வரும்? நாட். ஐ டு நாட் லைக் ஸ்வீட்ஸ். இதுதான் சார் வாழ்க்கையில் ரெகுலராக இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷன். ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு, இன்னொருத்தர் பதில் சொல்கிறாரு. இப்போ இதில் ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க. இப்போ நான் கேள்வி பதில் வருது அப்படின்னா ஹவு ஓல்ட் ஆர் யூ அப்படின்னு வருது. இப்போ ஒருத்தர் 15 வயசுன்னா இதே வந்து 20 இருக்கிற என்ன சொல்கிறார்? ஐ ஆம் 20 இயர்ஸ் ஓல்டு அப்படின்னு சொல்லலாம். 40 இருக்கிறவர் ஐ ஆம் 40 இயர்ஸ் ஓல்டுன்னு சொல்லலாம். ஆன்சர் பதில் சொல்கிறவங்களை பொறுத்து மாறும் அப்படின்றதுக்கு இதுதான் உதாரணம். இப்போ பாருங்கள் வேற ஆர் யூ லிவிங்ன்றோம். ராம்நகரில் ஒருத்தர் லிவிங் பண்ணுறோம், ஐ ஆம் லிவிங் அட் ராம்நகர்ன்றான். இதே வந்து சென்னையில் வசிக்கிறோம், ஐ ஆம் லிவிங் இன் சென்னை அப்படிங்கிறான். அப்போ இது ஆட்களை பொறுத்து இது வரக்கூடிய ஆன்சரோட பிற்பகுதி மாற்றம் தரும். இப்போ பாருங்கள் வாட் இஸ் யுவர் நேம்? மை நேம் இஸ் ரவி அப்படிங்கிறான். இதே வந்து ராணி சொல்கிறத என்ன சொல்லுவோம்? மை நேம் இஸ் ராணி. அப்போது பதிலோட இந்த பின்பகுதி டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் பதிலோட இந்த கடைசி பகுதி பதில் சொல்வதை பொறுத்து மாற்றம் பெறும். இதிலிருந்து நம்ம தெரிந்து கொண்ட மூன்றே மூன்று விஷயங்களை இறுதியாக ரிமெம்பர் பண்ணிக்கிறோம், ரீகால் பண்ணிக்கிறோம். ஒன்று, பெரும்பாலும் ஒரு வாக்கியத்தில் கேள்வியில் என்ன டென்ஸ் இருக்கோ அதே டென்ஸ் தான் இடம்பெறும் பெரும்பாலும். ஒன்று. ரெண்டாவது விஷயம், அதில் வரக்கூடிய அந்த சப்ஜெக்ட் ஆனது தேவைக்கேற்ப ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் தன்னை மாற்றிக்கொள்ளும். ஐ பாருங்கள் யூன்றது ஐயா மாற்றம் பெற்றிருக்கு. ரெண்டு. மூணாவது, இந்த பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் பாருங்கள், சப்ஜெக்ட் வர்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள். ஐ ஆம் லிவிங் சப்ஜெக்ட் வர்பு. ராம்நகர், ராம்நகர் அப்படிங்கிறது ஒரு பிளேஸ் குறிக்கிறது, அது நவுன் அப்படின்றது நமக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை வந்திருக்கு பாருங்கள், அட். அட்டுங்கிறது என்ன இருந்திருக்குன்னா, அப்போ இந்த அட்டுன்றது இந்த வாழக்கூடிய இடத்தையும் இந்த பிளேஸுக்கும் இருக்கக்கூடிய உறவு என்ன, இந்த இடத்தில் வாழ்கிறான். ரெண்டுக்கும் இணைப்பு கொடுக்கக்கூடியது தான் இந்த அட். ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம்? அட். இங்கே பாருங்க ஏ வந்துருக்கு பாருங்க. ஏ அப்படிங்கிறது வந்து ஆர்டிக்கல் நாம் ஏற்கனவே சொன்னோம். ஒன்று அப்படின்றத காட்டுறதுக்கு ஏ அப்படின்னு நாம் சொல்லிட்டோம். இதில் பாருங்கள், இதில் வந்து தனி வர்பு இல்லை, மெயின் வர்பே கிடையாது. இதுதான் நாம் ஏற்கனவே பார்த்தோம். எஸ் பிளஸ் பி பிளஸ் சி அப்படின்னு பார்த்தோம். சப்ஜெக்ட் பிளஸ் வர்பு பிளஸ்
காம்ப்ளிமெண்ட் சில வாக்கியங்கள் சப்ஜெக்ட் வெர்ப் மட்டும் இருந்தால் முழுமை பெறாது ஐ அம் எ டீச்சர் அப்படின்னு ஒரு உதாரணம் பார்த்தோம் அந்த உதாரணத்துக்கு இப்படி வந்தது அதுக்கு தான் ஐ அந்த மாதிரி சப்ஜெக்ட் பிளஸ் வெர்ப் பிளஸ் அதோட அந்த வாக்கியம் முடியல முழுமை அடையல இன்கம்ப்ளீட் ஆயிருக்குன்னா அந்த டைப் கண்டிப்பா எஸ் பிளஸ் வி பிளஸ் சி ல அமையும் அப்படின்னு அர்த்தம் அந்த டைப் தான் அப்ப வெர்ப் வர வேண்டிய இடத்துல ஒரு ஆக்சிலரி வெர்ப் இருந்து அந்த பணியை செய்யும் காலத்தை கட்டும் மை நேம் இஸ் அ வி எஸ் பிளஸ் வி பிளஸ் சி டைப் இல் அமைஞ்சிருக்கு அப்போ ஒரு கேள்வியோ அல்லது ஒரு பதிலோ தவறின்றி ஆங்கிலத்தில் உருவாக்கணும்னா அதில் இடம்பெறக்கூடிய வார்த்தைகள் நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் அந்த வார்த்தைகள் எது முன்னாடி வரணும் எது ரெண்டாவது வரணும் எது அடுத்ததாக வரணும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கணும் எந்த வார்த்தைகள் எதோட இணையும் ஒரு சப்ஜெக்ட் ஒரு வர்போடு இணையும் போது என்ன சப்ஜெக்ட் என்ன வர்ப்பு அந்த இடத்துல வரணும் இந்த மாதிரி ஒரு வர்ப்பு வந்தால் அது என்ன அர்த்தத்தை கொடுக்கும் இவைகளை நீங்கள் தவறின்றி தெரிந்து கொண்டால் உங்களால் எளிமையாக விரைவாக கேள்வியையோ அல்லது பதிலையோ ஆங்கிலத்தில் உருவாக்க இயலும் ஆனால் இதெல்லாம் எனக்கு தெரியுது சார் புரியுது சார் இது மட்டுமே போதாது ஏற்கனவே நாம் வந்து ஒரு 50 வர்ப்பை பயன்படுத்தியிருக்கோம் பாருங்க நம்ம இங்கே போட்டிருக்கிறோம் இப்போ இந்த ஈஸுக்கு பதில் வந்து வாஸ் வரணும்னா இங்கே என்ன மாறணும் அப்படின்றத நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஐக்கு பதில் இந்த இடத்துல வந்து ஹீ அப்படின்றத போட்டு பாருங்க இது என்னென்ன மாற்றம் வரணும் அப்படின்றத நமக்கு தெரியும் இந்த ஐயை எடுத்துட்டு இந்த இடத்துல வந்து ரவி அப்படின்னு போட்டு பாருங்க அல்லது தே அப்படின்னு போட்டு பாருங்க அப்ப தே வரணும்னா எதுல என்ன சேஞ்சஸ் பண்ணணும் இதுதான் பிராக்டிஸ் கற்றுக்கொள்வதுன்றது லேர்னிங் அதை நீங்க பயிற்சி செய்யறதுக்கு பேரு பிராக்டிஸ் இப்ப நாம பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கற்றுக் கொடுக்க மட்டும்தான் என்னால் முடியும் பயிற்சி நீ மட்டும்தான் எடுக்கணும் நீங்கள் பயிற்சி எடுத்த மூணாவது தான் உங்களால் சுயமாக ஆங்கிலத்தில் பேச இயலும் கற்றுக்கொள்வதை மட்டும் நீங்கள் அதோடு நிறுத்திட்டங்கன்னா ஒரு மாதம் இரண்டு மாதத்திற்கு பிறகு இதெல்லாம் உங்கள் மனசை விட்டுட்டு மறைந்துவிடும் பயிற்சி எடுக்காத எவர் ஒருவராலும் கற்றுக்கொண்டவைகளை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு நினைவில் வைத்திருந்து பயன்படுத்த இயலாது அப்போது உங்களுக்கு இதெல்லாம் நான் சொல்லி கொடுக்குறேன்னா இது வந்து நான் ஒரு மாதத்துலேயோ ரெண்டு மாதத்துலேயோ தெரிந்து கொண்ட விஷயங்கள் இல்லை கடந்த 20 ஆண்டுகளாக நான் தெரிந்து கொண்ட கற்றுக்கொண்ட தேடி எடுத்த விஷயங்கள் தான் என்னோட மைண்டுக்குள்ளார இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உருப்பெற்று உங்களுக்கு இந்த ஒரு எளிமையான வடிவத்துக்கு நான் கொண்டு வந்திருக்கேன் அப்போது இதுக்கு எனக்கு 20 வருஷம் ஆயிருக்குன்னா நீங்கள் கற்றுக்கணும் 37 நாளில் கற்றுட்டு நான் சரளமாக இங்கிலீஷ்காரங்க நான் இங்கிலீஷில் எழுத்து வாங்கணும்னு நினச்சேன்னா அது எவ்வளோ பெரிய பேராசையாக இருக்குன்னு நினச்சி பாருங்க நாங்கள் சொல்கிறது குறைந்தது ஒரு மாதமாக ரெண்டு மாதமாக காலையிலேருந்து சாய்ந்தவர்களே உங்களுடைய செயல்களுக்கு ஆங்கிலத்தை மனசுக்குள்ளாரே சொல்லி பாருங்க இதுக்கு இதுதான் வருமா உங்கள் அம்மா ஏதாவது உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா இதுக்கு இங்கிலீஷில் எப்படி இருக்கோ உங்களுக்கு நீங்களே செஞ்சு பாருங்க அப்படி பார்க்கும் போது உங்களுக்கு சந்தேகம் வரும் அந்த சந்தேகம் வரும்போது அதுக்குரிய வீடியோ அதுக்குரிய ஃபார்முலா உள்ளே போய் பாருங்க உங்களுக்கு ஆன்சர் அப்போ எப்பப்பெல்லாம் தவறுகள் வருதுன்றது உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சால் தான் தவறில்லாத ஒரு ஆங்கிலத்தை பயன்படுத்த முடியும் என்று இந்த 22 வகுப்பில் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம் பயிற்சி செய்யுங்கள் நன்றி